அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட பிரணவ யோகா சேனல்ல நம்ம ஒரு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தான் பார்க்க போறோம். இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்றது, எதுக்காக பண்றது, அது என்ன அப்படிங்கறது எல்லாமே வீடியோக்குள்ள பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்மளோட இந்த 144 குவாரண்டைன் டைம்ல நல்ல யூஸ்ஃபுல்லா பண்றதுக்குண்டான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராணாயாமம் கபாலபதி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கபாலபதி பிராணாயாமம் நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இப்ப கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுற இடம் நம்மளோடது லங்ஸ், இந்த நாசல் சிஸ்டம் ஃபுல்லா தான் வந்துட்டு அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப சிவியர் ஆகுது. அதை நல்லா கிளென்சிங் பண்றதுக்காகவும் அதோட இம்யூனிட்டி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அந்த லங்ஸ்ல ஏதாவது டஸ்ட் இருக்கும்போது அது நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்காக இந்த கபாலபதி பிராணாயாமம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வயிற்ற நல்லா உள்ள இழுத்து மூச்சை நல்லா அடிச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இது நம்ம பண்றதுனால நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், வயிற்றுல இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நம்மளோட ஜீர்ண சக்தி அதிகமாகுது. நம்மளுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிரியேட் ஆகுது. இந்த கபாலபதி பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. அதே சமயத்துல இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து பீரியட்ஸ் டைம்ல பண்ணக்கூடாது. அப்ப நம்ம ஏற்கனவே டயர்டா இருப்போம், இது பண்ணும்போது இன்னும் நம்ம டயர்டாயிருவோம். ஹார்ட் பேஷன்ஸ் பண்ணக்கூடாது, இருதயம் பிரச்சனை இருக்கிறவங்க இத பண்ணக்கூடாது. அதே போல ஹை பிளட் பிரஷர் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இது பண்ணக்கூடாது. எதனால அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னா, இது நம்ம பண்ணும்போது வயிற்றுல நல்ல இன்னும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் இன்னும் அவங்களோட பிரச்சனைய அதிகப்படுத்துங்கிறதுனால உங்களோட சரியான உணவு பணக்க வழக்க முறைகளை மாத்தி அந்த ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே இதை பண்ணும்போது உங்களோட நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். உள்ள இருக்க அந்த மூச்சுக்குள்ள அந்த குழாயில இருக்க தேவையற்ற தூசு எல்லாமே வெளியே வந்து உங்களோட கபம் அடிச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா. கபம் கட்டுற பிரச்சனை அடிக்கடி எல்லாருமே எப்பவுமே சளி இருந்துட்டே இருக்கும். அவங்களாம் இந்த பிரச்சனை இந்த பயிற்சியை ரெகுலரா பண்ணும்போது அதுல இருந்து சீக்கிரமா ரிலீவ் ஆகி வர்றதுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனா இந்த பிராக்டிஸ் அமையும். ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாமாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர்ல ஏதாவது விரிப்பு விரிச்சு உட்கார்ந்துக்கணும். தரையில் உட்கார முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க சேர்ல நேரா உட்கார்ந்து உதிர ஒரே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதுக சாய்க்காம நேரா வச்சு உட்கார்ந்துக்கணும். உங்களோட இடது கால் மேல வலது கால் போட்ட மாதிரி இந்த மாதிரி கால் மேல ஒரு கால் மேல கால் போட்டு இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கலாம். இப்படி உட்கார்ந்துதான் பண்ணணும். முதுக நம்ம சிவர்ல சாஞ்சோ இல்ல ஏதோ சப்போர்ட் கொடுத்தோ உட்காராம முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரா உட்கார்ந்து பண்ணும் போது எப்பவும் சொல்றது போலதான் நம்மளோட மூளைக்கு கரெக்டான ஒரு ஆக்சிஜன் சப்ளை போயிட்டு நம்ம பண்றதுக்குண்டான பிராக்டிஸோட முழு பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த பொசிஷன் கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். நான் இப்ப வந்து சுகாசனால உட்காந்துருக்கேன், நீங்க பத்மாசனா அர்த்த பத்மாசனா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதில இருக்கோ அந்த இதுல நீங்க உட்கார்ந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கையில சின் முத்ரா வைக்கணும். சின் முத்ரா எல்லாருமே இப்படி வைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். நம்மளோட டிப் டு டிப் தான் ஜாயிண்ட் ஆயிருக்கணும். உங்களோட இந்த மூணு விரல்களுமே இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். ஒட்டி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி உருவாக்கி இருக்கணும். உருவாக்கி உங்களோட தொடை மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கண்ணை நல்லா மூடி ஃபர்ஸ்ட் நல்லா மூச்சு ஆழமா உள்ளெடுத்து மெதுவா வெளியே விடுங்க. எப்பவுமே நம்ம உள்ள இருக்கிறத விட வெளிவிடுற மூச்சோட அளவு அதிகமா இருக்கணும். இப்போ கபாலபதி பிராணாயாமம் எப்படி பண்றேன்னு பாருங்க. அதாவது உங்களோட மூச்சை இழுத்து நீங்க வெளிவிடும் போது நல்லா ஃபோர்ஸா மூச்சை வெளிவிடணும். அப்படி வெளிவிடும் போது உங்க வயிறு நல்லா உள்ள அடிச்சு வெளிவரணும். நான் உங்களுக்கு அதுக்கு கை வச்சு கூட காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்க கை வச்சுட்டு
இந்த மாதிரி நீங்க இந்த கபாலபதி பிராணயம் பண்ணலாம். இதை நீங்க எவ்வளவு கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வயிறுலாம் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா மூச்சு நல்லா ஸ்போர்ஸா நம்ம வயிறுல இருந்து எல்லாத்தையும் அடிச்சு இது பண்றதுனால கொஞ்சம் பெயின் இருக்கும். அதனால ஒரு 20-30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு கேப் விட்டு நல்லா ஆழமா மூச்சு உள்ளெடுத்து வெளிவிட்டு ஒரு நிமிஷம் கேப் விட்டு மறுபடியும் அடுத்த சுற்று, மறுபடியும் அடுத்த சுற்று, அந்த மாதிரி 3 சுற்றுகள் வரைக்கும் பண்ணலாம். ஒரே அடியா நான் ஒரே நாள்ல என்னோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே இதுல பண்ணீங்கன்னா பாடி ரொம்ப டயர்டாயிரும், அடுத்த நாள் பண்ண முடியாது, நல்லா வயிறு கிட்ட எல்லாம் ரொம்ப வலியாக ஆரம்பிச்சிடும். அதே போல இதை எப்ப பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க காலையில எழுந்த உடனே வெறு வயிற்றுல உங்களோட காலை கடனை எல்லாம் முடிச்சுட்டு பண்றது ரொம்ப 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 நல்லது. அப்படி முடியாத பட்சத்துல ஈவினிங் நீங்க வந்துட்டு பண்ணலாம். ஆனா வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு இருக்கும் போதோ இல்ல டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு உடனே நீங்க பண்ணும் போது அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், உங்களோட அதுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. உங்களுக்கு வயிறு நல்லா காலியா இருக்கப்ப பண்ணும் போது உங்களுக்கு இதோட முழு பலன்களையும் கிடைக்கும். அதே போல இதை நீங்க வந்துட்டு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது, காலையில ஈவினிங் அப்படின்னு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸ் குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதுல கிடைக்கும். இந்த கபாலபதி பிராணயாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டா இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இம்யூனிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.